வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் கல்விமலர். இந்த விட நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் நாளை முழுவதும் 1-12 வகுப்பு மாணவர்களுக்கான பள்ளிகள் திறப்பு June 10 திறக்கப்படுகிறது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பள்ளிகள் திறப்பு மீண்டும் ஒத்திவைப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் கிடச்சிருக்கு. June 18 பள்ளிகள் திறப்பு தமிழ்நாடு அரசு அறிவிப்பு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 38 மாவட்டத்திலுமே நாளை தினம் 1-12 வகுப்பு மாணவர்களுக்கான பள்ளிகள் திறக்கப்படுகிறது. இந்த நிலையில் பள்ளிகள் திறப்பு மீண்டும் ஒத்திவைப்பு. June 1 முதல் பள்ளிகள் திறக்கப்படும். இந்த ஆண்டு கடும் வெப்பநிலை காரணமாக பள்ளிகள் திறப்பு மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சற்று முன்பு கிடைத்த தகவல் அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் 1-12 வகுப்பு மாணவர்களுக்கான ஆண்டு இறுதி தேர்வு எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. திட்டமிட்டபடி நாளை 38 மாவட்டத்திலுமே வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகள் திறப்பதற்கான பணிகள் எல்லாமே நடைபெற்று வருகிறது. தற்போது பள்ளிகள் திறப்பை வந்து பார்த்திங்கன்னா June 18 ஒத்தி வைக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை தொடர்ந்து வருகிறது. காரணம் வந்து கோடை வெயிலுடைய தாக்கம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால பள்ளிகள் திறப்ப குறைந்தபட்சம் 1 வாரமாவது ஒத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஸ்கூல் ரீஓப்பன் வந்து போஸ்ட்போன் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா அதுக்கு பாசிபிலிட்டியே இல்லை. தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் 38 மாவட்டத்திலுமே பள்ளிகள் திறப்பதற்கான அந்த பணிகள் வந்து தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையிலாம் நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகள் திறப்பு June 18 இந்த செய்தி வந்து பார்த்திங்கன்னா உண்மைத்தன்மை இல்லை அப்படிங்கிற மாதிரி கல்வித்துறை வட்டாரங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து 1 வாரமாக வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகள் தரப்பு June 18 ஒத்தி வைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருந்தார்கள். தற்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த செய்தி மறுக்கப்பட்டு பள்ளிகள் திறப்பு பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 1-12 வகுப்பு மாணவர்களுக்கான பள்ளிகள் திறப்பு நாளை தினம் June 10 பள்ளிகள் திறக்கப்பட இருக்கு. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அஃபிஷியல் நியூஸு. ஸோ ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறாங்க நாளை தினம். ஸோ எல்லோரும் வந்து மொதல் நாள் ஸ்கூலுக்கு கண்டிப்பாக போங்க. ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நாள் கழித்து பார்க்க போகிறீங்க. ஸோ எப்படி படிக்க போகிறீங்க, என்ன மாதிரி படிக்க போகிறீங்கன்னு சொல்லி எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுங்கள். நாளை வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகள் திறக்கப்படுகிறது, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் கல்விமலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.